அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். என்னதான் எதிரி ஊடகமாக இருந்தாலும் அதில் பணிபுரியக்கூடிய நபர்களை சீமான் எப்படி நடத்துறாரு அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்னென்ன முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். சன் நியூஸ், கலைஞர் தொலைக்காட்சி, இந்த இரண்டு ஊடகங்களுமே பார்த்தீங்கன்னா சீமானையும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளையும் ஒரு எதிரி போல தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு உதாரணமாக அவங்களுடைய வீடியோக்களே நிறைய இருக்கு. இப்படி இருக்க இவங்க தொலைக்காட்சியில் பணிபுரியக்கூடிய நபர்கள் சீமானிடம் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதையும் சீமான் இவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் தற்போது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்புக்கு பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுமே வராங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கு. என்னதான் செய்திகளை காட்ட மறுத்துட்டு வந்துட்டு இருந்தாலும் சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்புகளுக்கு மைக்க வைக்கிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா தற்போது அனைத்து ஊடகங்களுமே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இதில் சீமானுக்கு ஆகாத ஏகப்பட்ட ஊடகங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சன் நியூஸ், கலைஞர் தொலைக்காட்சி, நியூஸ் 7 இது போன்ற தொலைக்காட்சிகள் பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியுமே சீமான கோபம் ஏற்றணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் கேள்விகளை கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் சீமான் இந்த அரசியல் இல்லாமல் அவங்களோட எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு நம்மள யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வீடியோ ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமே நெறியாளர்கள் கேள்வி கேட்பாங்க, சீமான் பதில் சொல்லுவார், அப்படிதான் பாத்தீங்கன்னா சந்திப்பு முடியும். இதை தான் நம்ம டிவிலையும் யூடியூப் சேனலையும் பார்த்துட்டு வந்துருப்போம். ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, செய்தியாளர்கள் சந்திப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே சீமான அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு ஒவ்வொரு திட்டமும் சாப்பிட்டீங்களா, எப்போ நீங்கள் வந்தீங்க, சேனல் எப்படி வேலை போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க எல்லோரையுமே தனக்கு தம்பி போல பார்த்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோக்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த தருணத்தில் சன் டிவியோட நெறியாளரும் கேமராமேனும் வந்துட்டு இருக்கும்போது, வாங்க சன் டிவி என்ன இவ்வளோ நேரம் அப்படின்னு சீமான் அவங்களிட நகைச்சுவையாக பேசினதும், அதுக்கு பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் வேலைனா அப்படின்னு சன் டிவியில் இருக்கவங்க பேசினதும், என்னதான் மேல் இடத்துக்குள்ள 1008 பிரச்சனை இருந்தாலும் அதில் பணிபுரியக்கூடிய அனைவரிடத்துலையும் சீமான் ரொம்ப அன்பும் பாசமாக தான் இருக்காரு அப்படின்றதுக்கு இதுவே ஒரு உதாரணமாக பார்க்கப்படுது. இதனால தான் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு நாகரிகமுள்ள அரசியல்வாதி அப்படின்னா தமிழ்நாட்டிலே சீமான் அவர்கள் முதலிடத்தில் இருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆரம்பத்தில் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா திருமாவளம் தான் இருந்துட்டு இருந்தாரு. ஆனால் திமுக கட்சியோட கூட்டணி வச்ச பிறகு ஒரு திமுக கட்சிக்காரர் போலவே எல்லோரையுமே அவதூறாக பேசுறதும், ரொம்ப கோபமடைந்து பேசுறதும், அதுக்கு பிறகு அரசியல் நாகரிகம் தவறதும் அப்படின்னு திருமாவளவன் தனக்குன்ற ஒரு பேரையே பார்த்தீங்கன்னா தற்போது இழந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு இடத்துல தான் தற்போது சீமான் வந்திருக்காரு. நன்றி, வணக்கம்.